வருபவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். துரை குமாரவேலன் காஞ்சிபுரம் அவர்கள் லக்ன பாவமும் அதன் சிறப்பும் என்ற தலைப்பில் பேச வருகிறார். ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது ஜோதிட சார ஜோதிட நல்லாசிரியர் தேவராஜ் அவர்களுக்கும், டாக்டர் ஏ ஆர் காசிலிங்கம் அவர்களுக்கும், வி கே சுவாமி அவர்களுக்கும், ஜோசித கலாநிதி பி எஸ் சுதர்சன் அவர்களுக்கும், எங்களையெல்லாம் பின்னால் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கின்ற மறைந்து இருக்கின்ற ஏகாம்பரம் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறு ஜோதிட உரையை தங்களுக்கு நிகழ்த்த வந்துள்ளேன். எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு லக்ன பாவமும் அதன் சிறப்புகளும் தான். லக்னம் என்பது எல்லாருக்கும் ஜோதிட அனைவருக்கும் தெரிந்து கொண்டு அதுவே முதல் தரமானது என்பதை. ஒரு கோயிலுக்கு செல்றோம், வலம் வந்து பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னாக்கா அந்த கோயிலில் ஒரு தெய்வம்னு ஒன்று இருக்கணும். தெய்வம்னு ஒன்று இல்லைன்னா பூஜை புனஸ்காரம் ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு கோயிலுக்கு தெய்வம் முக்கியமானது. நம்ம உடம்புல எடுத்துக்கிறோம்னா எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படி தலை இல்லைன்னா அது முண்டம் அடையாளமே தெரியாது போயிடுது. அது போல தான் ராசி கட்டம்னு ஒன்று வச்சுருக்கோம். ராசி கட்டங்கிறது வந்து அந்த அன்றைய பொழுதில் வானியலில் எந்தெந்த கரங்கள் எங்கு இருக்கின்றது என்பதை மட்டுமே காட்டக்கூடிய ஒரு ராசி கட்டம். ஆனால் அதில் லக்னம்னு ஒன்று ஒரு ஏதோ ஒரு கட்டத்தில் போடும்போது தான் அது உயிர் பெறுகிறது, அது ஜாதகம் என்று சொல்லப்படுகிறது. அதுவரை அது ராசி கட்டம் தான். அந்த ராசி கட்டம் யாருதுன்னு சொல்லவே முடியாது. அந்த லக்னம் குறிப்பிடும் பொழுதுதான் அது உயிர் பெற்றது, இன்னாருடைய லக்னம் இன்னாருடைய ஜாதகம் என்று அறுதியிட்டு சொல்ல முடிகிறது. ஆகவே லக்னத்தின் முக்கியத்துவம் நான் சொல்லாமலேயே நீங்கள் விளங்கிக் கொள்ள வாய்ப்பு இருக்கும் என்று நினைக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த உடம்பு இருக்கிறது, இந்த உடம்பில் எங்கு அடிபட்டாலும் வருத்தப்பட்டாலும் அல்லது சந்தோஷப்பட்டாலும் அது அனுபவித்து ரசிக்கின்றது தலைதான். ஒரு இசையை கேட்டால் தலையாட்டி அழகாக ரசிக்கின்றோம். ஒரு கேள்விப்படாத அவமானப்படக்கூடிய விஷயங்களை கேள்விப்பட்டோம்னா தலை குனிகின்றோம். இல்லை உடல் எங்கோ அங்கம் அடிபட்டுமானால் கண்கள் கண்ணீர் சிந்துகின்றது. கேட்காத வார்த்தைகளை கேட்டுவிட்டால் நாம் காது பொத்திக் கொள்கின்றோம். ஆகவே ஐம்புலன்களும் அடங்கிய சிரசுக்கு எப்படி உடலுக்கு பிரதானமாக அமைகின்றதோ அது போலவேதான் இந்த ஜாதகம் என்பதற்கு லக்னம் என்பதே பிரதானமாக அமைகின்றது என்பதை நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஜாதக அலங்காரம் என்ற நூலானது அந்த லக்னத்தை தனுபாகம் என்று சொல்லி வெகு சிறப்பாக அதை விவரிக்கின்றது. சீர்வரும் ஜென்ம லக்னம் தண்ணீர் சேர்ந்து இனிது இருந்திடும் அந்த பேர் தரும் பலன்கள் மெய் நிறம் சொரூபம் பெருநிதி உதரம் மத்தகமும் ஏற்பரும் உதரும் சுப சந்தோஷங்களும் வயதும் பகர் முதல் தானம் என்று உரைக்கும் அப்படின்னு முடிக்கிறார். அப்போ உலகத்தில் மனுஷன் என்னென்ன அனுபவிக்கணும் என்ன செய்யணும் என்றதெல்லாம் முதல் தானத்திலேயே சொல்லி போடுறார். இப்போ உடல் நலம் தேவை, அடுத்து மனநலம் தேவை, வாழ்க்கை வளம் தேவை, அவயங்களை இயக்குகின்றதோ அதுபோலவே லக்னமானது 12 பாவங்களுடைய பாவக்காரங்களை தன்னுள்ளே வைத்துக் கொண்டு 12 பாவங்களை சீத்திரதார் இயக்கிக் கொண்டிருக்கிறது. 12 பாவங்களில் என்ன கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் எப்படி உடலானது கஷ்டங்களை தலையானது அனுபவிக்கின்றதோ அதுபோல 12 பாவங்களில் வருகின்ற நன்மை தீமை சந்தோஷம் அனைத்தையுமே வந்து அனுபவிக்கின்றது லக்னமே. லக்னம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜாதகன், லக்னம் யார், ஜாதகம் தான் லக்னங்கிறது. அவன் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். நல்லது வந்தாலும் அவன் அனுபவிச்சுக்கணும், கெட்டது வந்தாலும் அவன் அனுபவிச்சுக்கணும். ஆகவே ஒரு ஜாதகத்துக்கு லக்னமே பிரதானமாக அமைகின்ற ஒன்று. அந்த ராசி லக்னம் போடணும் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா இந்த வாக்கிய அதாவது நாடி ஜோதிடத்தை சொல்லுவாங்க, லக்னம்ன்றதே இருக்கா, சில இதில் ஜாடி ஜோதிடம் எழுதிட்டு வந்தீங்கன்னா தெரியும்.
அது ஜீவகாரன் குருன்னு வச்சு ஏதோ சொல்லுவாங்க. அது அது நம்ம கருத்துக்கு அப்பாற்பட்டது. ஆகவே இந்த அடுத்தது வந்து இந்த லக்னம்னு சொன்ன உடனே நமக்கு வந்து ட்ரெயினில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் ஏங்க என்ன அந்த ராசிங்க இந்த லக்னம் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ஸ்தூலமாக மேம்போக்காக சில விஷயங்களை சொன்னால் அவர் திருப்தி அடைந்து விடுவார்கள். அதுக்கு பாரம்பரிய ஜோதிட முறையில் நல்ல வழிகள் இருக்கின்றது. அந்த பாரம்பரிய ஜோதிட முறையை உள்வாங்கி கொண்டு சார ஜோதிடத்தில் நுழையும் பொழுது ஆணித்தரமான செய்திகளை நாம் சொல்ல முடிகின்றது. இப்பொழுது பாரம்பரிய ஜோதிட லக்னத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்வோமே. இப்போ வந்து ராசி கட்டத்தை ஆண் ராசி பெண் ராசின்னு பிரிக்கிறோம், சரராசி சிறராசி உபயராசி என்று பிரிக்கிறோம், நீர் ராசி நெருப்பு ராசி பூமி ராசி காற்று ராசி என்று பிரிக்கிறோம். அப்போ இந்த ராசிகள்லாம் எதுக்கு சொன்னாங்க அதனை பயன்படுத்த ரொம்ப ரொம்ப கம்மி. லக்னமா லக்னாதிபதியாக வச்சுட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த காலதேச மருத்துவ காலபுருஷன் இருந்தாலும் இந்த அமைப்புகளாலும் இயற்கை அமைப்புகளாலையும் ஒரு குணாதிசயம் குணாதிசயம் மாறுபடுகிறது என்றால் அது மிகையாகாது. இப்பொழுது சொல்கிறோம் ஆண் ராசி என்றால் அவன் கொஞ்சம் மிடுக்காகவும் அல்லது வேகமானவன் இருக்கக்கூடியவன் இருப்பான், பெண் ராசி என்பது நிதானமாக செயல்படுவான் என்பதை நாம் கண்காணித்துக் கொள்ளலாம். அதே போல சரம் சரராசி என்றால் வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் செயல்படுவதாக இருப்பான். அதே போல பூமி ராசியா அதாவது உபய சிறராசியா இருக்கும்போது நிதானமாக எண்ணி துணிவான். ஆனா உபய ராசி என்பது நல்லதையும் கெட்டதையும் ஆராய்ந்து நிதானித்து செயல்படக்கூடியவராக இருப்பான். இதிலேயே வந்து அடுத்தது நீர் ராசி நெருப்பு ராசி பிரிக்கும் போது சர நெருப்பு எப்படி இருக்கும் சிற நெருப்பு இருக்கும் உபய நெருப்புன்னு பிரித்து கொள்ள வேண்டும். அப்படி பிரிக்கும் பொழுது அதனுடைய குணாதிசங்கள் எப்படியாவது இந்த விதிகளில் மாட்டிக்கொள்ளும். லக்ன நெருப்புன்னு வச்சுக்குமே, அதாவது நெருப்பு ராசி தெரியும் மேஷம் சிம்மம் தனுசுன்னு உங்களுக்கு தெரியும். மேஷம் சர நெருப்பு, சிம்மம் ஸ்திர நெருப்பு, உபயம் என்பது அதாவது தனுசு உபய நெருப்பு. ஓ சரம்னா வேகமாக ஓடக்கூடிய ஒரு ஒரே பக்கம் ஓடுற ரயிலை சொல்லலாம் பஸ்ஸை சொல்லலாம். சிரம் என்பது நின்று கொண்டிருக்கிற ஒரு இயக்கம், ஒரு நின்றபடியே ஒரு மிஷின் ஓடுறது. உபயம் என்பது அப்படியும் இப்படியும் அசைகின்ற பெண்டுலம் மாதிரி கூட சொல்லலாம், அப்படியும் அசைகள் அது அங்கே ஒரு நிற்க. அப்போ நீ சர நெருப்பு என்பது ஒரு காட்டு தீ போடுறது, சிர நெருப்பு என்று நின்று எருக்குரியோட தீ, உபய நெருப்பு அசைந்தாடுகின்ற தீபம்னு சொல்லலாம். இப்போ இந்த குணாதிசயங்களை வைத்து அந்த லக்னாதிபதி யாரு எப்படி இருப்பான் அந்த ஆளு அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இன்னொன்னு சொல்ல போனாக்கா லக்னம் சரணம் சொல்லிட்டேன் எப்படி எப்படி செயல்படுவாங்கன்னு. இப்போ நெருப்போட நம்ம அந்த ஐம்புலன்களையும் சேர்த்து சொல்லும் போது எப்படி சொல்லலாங்கிறத உங்களுக்கு சொல்லிவிடலான்னு நான் விரும்புறேன். நெருப்பு ராசி அவங்க எப்படி சக்தி மிக்கவர்களாகவும் துணிச்சல்காரர்களாகவும் இருப்பாங்க. இதே பூமி ராசி நிதானிச்சு செயல்படுவாங்க, கஷ்டத்தை தாங்கிக் கொடுவான், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னு வள்ளுவர் சொல்வார், தாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வாயு இவங்க மிக்க அறிவாளிகள், எதிலையும் நுழைய எந்த விஷயத்தையும் நுழைஞ்சிருவாங்க. காற்று எப்படி நுழையுது போ அது போல எதுலேயும் மூக்க நுழைத்த விஷயத்தை தெரிஞ்சுக்குப்பாங்க, ஆராய்ச்சியாளராக இருப்பாங்க. நீர் ராசி இவங்க வந்து பரிவு மிக்கவர்களாகவும் பாசம் மிக்கவர்களாகவும் அன்புக்கு அடிமைகளாகவும் இருப்பார்கள். தாம் எந்த இடத்துல போகிறாங்களோ அந்த இடத்த மாதிரி ஆக்கிவாங்க. தண்ணி எல்லாம் ஊற்ற அந்த பாத்திரத்தை எப்படி அது மாதிரி ஆக்கிவாங்க. ஒரு அரிசியமாக கொண்டு போய் ஒரு பாத்திரத்தை விட்டால் அந்த பாத்திரம் எப்படி இது ரவுண்டாக இருந்தால் ரவுண்டாக இருக்கும் வட்டமாக இல்லை சதுரமாக சதுரம், அது தன் இட தான் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்கின்ற தன்மையுடையவர்களாக அவர்கள் ஆக்கிவிடுவார்கள். அது நீர் ராசியம். இப்போது இந்த அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து அந்த நான்கு வருணாசிரமலைகளும் புகுத்தி அழகாக சொல்லலாம். இதெல்லாம் பாரம்பரியத்தில், அதுக்கப்புறம் நம்ம சாரா ஜோதிடம் வந்தாங்க இன்னும் தெளிவாக இருக்கும் நமக்கு. பூமி இவர்கள் சூத்திரர்களை அதாவது சத்திரியர்களைப் போல வீரமாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடியவர்கள், ஒன்று ஓட்டு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசக்கூடிய ஆளாக கூட இருப்பான். இது சரி. இதே வாயு அவனும் இவங்க வந்து வைசியர்கள் வியாபாரிகள், எதையும் முன்ன என்ன அடுத்து என்ன நடக்கும் இல்லை இதை நம்ம பின்னாடி பதுக்கி வச்சா வெங்காயம் தங்கத்தை போல பின்னாடி நல்ல விலை போகுமா அந்த மாதிரி சிந்திக்கக்கூடியவர்கள். இப்போ வெங்காயம் 100 கிலோ 100 ரூபாய்க்குறான், இன்னும் 2 நாள் குடிச்சா 150 ஆச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு வாங்கி வைக்கக்கூடிய அந்த மாதிரி யோசித்து செய்யக்கூடியவர்கள்.
பூமி ராசி உடையவர்கள் எல்லாம் சூத்திரர்களைப் போல கடினமான உழைப்பாளிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள். நீர் ராசியை மெத்தனை செய்யக்கூடிய வேலை, பிராமணர்களைப் போல நாசுக்கான மிருதுவான வளர்ச்சி செய்வாங்க. இதெல்லாம் வந்து அந்தந்த காரகத்தை வச்சு அழகா சொல்லக்கூடிய இதை வந்து சர ஆண் ராசி, பெண் ராசி, சரராசி, சிறராசி, உபயராசி, நீர், நெருப்பு, வாயு, காற்று இவளையோ இந்த குணங்களை ஒற்றி மொத்தமிட்டு சொல்லும் போது அவருடைய உண்மையான ஒரு தோராயமாக அல்லது 10.6 சரியா சொல்லிடலாம். ஆனால் இந்த பாரம்பரிய ஜோதிட முறையில் இருந்து நாம் இந்த சார ஜோதிடத்தை உள்ளே நுழையும் போது சில விஷயங்களை நாம் அறுதியிட்டு இதுதான் இப்படித்தான் என்று உறுதியாக சொல்ல முடிகிறது. இப்பொழுது ஒரு சின்ன விஷயத்தை ஒரு உதாரணத்தை சொல்லலாம். இந்த சார ஜோதிடம் படித்தவர்களுக்கு இதை அறிந்திருப்பார்கள், லக்னம் என்பதே பிரதானம். அந்த லக்னமானது சார் இங்க சொல்லும்போது விளக்கம் சொன்னார், அகம் சார்ந்த வீடு புறம் சார்ந்த வீடுன்னு. அது வந்து சார ஜோதிடம் படித்தவர்களுக்கு விளங்கி கொண்டிருப்பார்கள், பாரம்பரிய ஜோதிடத்திலே இருப்பவர்கள் அதை அவ்வளவாக புரிந்து கொள்ள சாத்தியக்கூறுகள் இல்லை. இப்பொழுது சார ஜோதிட முறைப்படி கணித்த லக்னமானது ஒற்றைப்படை ராசிகளை, ஒற்றைப்படை பாவ முனைகளை தொடர்பு கொள்வதாக வைத்துக் கொள்வோம். இதை சார ஜோதிடம் படித்தவர்களுக்கு ஓரளவு தெளிவுபட்டு இருப்பார்கள். ஒற்றைப்படை பாவ முனைகளை 1, 3, 5, 7, 9, 11 இந்த முனைகளை தொடர்பு கொண்டால் அவருக்கு வளமான வாழ்க்கையும் சொகுசான வாழ்க்கையும் தாம் உடல் உழைப்பில்லாத வாழ்க்கையும் எந்த கஷ்டங்களையும் லேசாக எடுத்துக்கொண்டு அலட்டிக் கொள்ளாமல் செல்பவர்களாகவே இருப்பார்கள். இதை வந்து சாதாரணமாக பாரம்பரிய சட்டம் சொல்லிட முடியாது. அடுத்தது இது இவர்களே வந்து இரட்டைப்படை ராசி உடையவர்களாக, அதாவது லக்ன தொடர்பு உடையவர்களாக இருப்பவர்களே ஆனால் அவர்கள் வந்து பொருள் பற்று உடையவர்களாக, எதையும் பொருளாதார ரீதியாக சிந்திக்கக்கூடியவர்களாக, பிராக்டிக்கல் வாழ்க்கை வாழ்வார்கள். அந்த பொருளாதாரத்தை மூலம் தன்னை உயர்த்தி கொள்பவர்களாகவும் இருப்பார்கள். இப்போ இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு மாறுபாடு பாருங்க. இதே வந்து அந்த இரட்டைப்படிகளை ராசிகளிலேயே சில 4, 8, 12 சொல்லக்கூடிய மோட்ச வீடுகளை தொடர்பு கொள்மையானால் கஷ்டங்களையும் வழி வேதங்களையும் நஷ்டங்களையும் அனுபவிக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று தரம் பிரிந்த லக்னம் பாவமுனை எதை தொடர்பு கொண்டிருக்கின்றதோ அதை பொருட்படுத்தி அது வாங்கின நட்சத்திர உபநாயகர்களையும் உபநட்சத்திர நாயகர்களையும் வைத்து அழகாக பிரித்து விவரமாக சொல்லப்படுவது சார ஜோதிடத்தில். இதை இன்னும் நீங்க விவரமாகவும் தெளிவாகவும் அழகாகவும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஜோதிடர் சார ஜோதிடர் ஆசிரியர் திரு நட தேவராஜ் அவர்களை அணுகித்தான் ஆக வேண்டும். வேற யாரும் அவள் எளிமையாக உங்களுக்கு சொல்லித்தரவே முடியாது. ஏனென்றால் அவரு, அதாவது காட்சிக்கு எளியவர் கடிஞ்சொருள் அல்ல, எளிதாக அவர் பார்க்க முடியும், எளிதாக கேட்டுக்கொள்ள முடியும். ஏனென்றால் நான் பாரம்பரிய முறையில் எம்ஏ பட்டதாரி அல்ல எம்ஃபில்லும் வாங்கியாச்சு, இருந்தாலும் திருப்பி திருப்பி அந்த 12 ராசிகளையும் 9 நட்சத்திரங்களையும் பாரம்பரிய திருப்பி திருப்பி அடைச்சி கொண்டு வந்து நுணுகி அருகி செல்ல முடியவில்லை. ஆனால் நுணுகியும் அருகியும் செல்ல முடியுமே வேண்டுமே ஆனால் நாம் சார ஜோதிட முறையை கற்றுத்தான் தெரிய வேண்டும். இல்லை எனக்கு கேபி நன்றாக தெரியும், கேபி நன்றாக தெரியும் என்று சொல்லிக் கொள்ளலாம். அதுலேயும் சில இடர்பாடுகளும் தடங்கள் இருக்கின்றன. அதை வெகு அந்த இடர்பாடுகளையும் தடைகளையும் தகர்த்தெறிந்து நீங்க தெளிவாக சாரக ஜோதிட தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதுக்கு ஏ தேவராஜ் நிகர் அவர்தான் இன்றைய தமிழகத்தில். ஆகவே லக்ன பாவத்தை ஓரளவு சொல்லியிருக்கின்றேன், இன்னும் மணிக்கணக்காக விவரமாக சொல்ல முடியும், 12 லக்னத்தையும் பேச முடியும். நேரம் காலம் கருதி எனக்கு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். உடவு இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடங்கும். இந்த மருத்துவ ஜோதிடம் நூலானது இந்த எய்தாப்பில் 2 ஸ்டாலில் இருக்கு, 15% கழிவுல உங்களுக்கு கிடைக்குது. மற்றபடி நீங்கள் வெளியில் வாங்கினா அடுத்த வெளியில் வாங்கினா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதனால எல்லாரும் அந்த புக்கை இங்கே வாங்கிக்குமாறு வேண்டுகிறேன். சார ஜோதிடர்கள் சங்கம் 7 ஆண்டுகளாக சிறப்பாக இங்கே மாநாடுகளையும் மாதம் மாதம் சிறப்பான வகுப்புகளையும் நடத்தி
பல ஜோதிட பல்லாயிரக்கணக்கான ஜோதிட ஆதித்யாக்களை உருவாக்கி உள்ளார்கள். அவர்களுக்கு எங்களது தூத்துக்குடி ஜோதிஷ ஆன்மீக சபா சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நான் தூத்துக்குடியிலிருந்து இங்கு வந்திருக்கின்றேன். இங்கே சென்னையிலும் என்னுடைய அலுவலகம் உள்ளது. இந்த ஜோதிட அரசு மூலம் இவர்களுடைய விளம்பரத்தை கண்டேன். எனக்கு ஆவல் இந்த மேடைக்கு வருமாறு இங்கு வந்து என்னுடைய நண்பர்கள் மூலம் இந்த மேடையும் எனக்கு கிடைத்திருப்பதை இங்கு இருக்கக்கூடிய அத்துணை சார ஜோதிட அன்பு மாநாட்டு அன்பர்கள் அத்துணை பேருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜோதிடம் பல்வேறு வழிகளில் சொல்லப்படுகின்றது. சார ஜோதிடம், சாரம் பார்க்காமல் ஜோதிடம் சொல்வது முழுமையாக பலன் தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா எங்க தூத்துக்குடியில நாங்கள் ஒரு 23 வருடங்களாக ஜோதிட அன்பர்கள் சங்கம் வைத்து மந்திரமூர்த்தி அவர்கள் ஜோதிடம் சொல்லி வந்தார்கள். அவர் சாரம் பார்த்து தான் ஜோதிடம் சொல்லுவார். அவருக்கு சாரம் ஜோதிடர்னே அவருக்கு பேர். அந்த அளவுக்கு சிறப்பாக சொல்லியிருந்தாரு. அவர் மூலமா நாங்கள்லாம் வந்ததுனால சாரம் பார்க்காம இன்னைக்கு வரைக்கும் ராசி அம்சம் இல்லாம சாரம் பார்க்காம நாங்கள் ஜோதிடம் சொல்வதில்லை. முதல்ல கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் எனக்கு கொடுத்துருக்காங்க. 5 நிமிடத்துக்குள்ள எனக்கு தெரிந்த சில ஜோதிடங்களை உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நாம இந்த உலகத்துல ஏன் பிறந்தோம் அது தெரியணும். எதற்காக இந்த பூமியில் அவதரித்தோம், எந்த நோக்கத்திற்காக செயல்படுகிறோம் அதை கூட நாம் லக்ன பாவத்தை கொண்டு கணக்கிடலாம். அதாவது காலச்சக்கரம் அப்படின்னு சொல்றோம். காலச்சக்கரத்துல நம்ம லக்னம் எங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரியணும். காலச்சக்கரத்துல நாம எந்த லக்னத்துல தோன்றி இருக்கிறோமோ அந்த லக்னத்தினுடைய அமைப்பு பாவங்கள் அடிப்படையில் நாம இந்த பூமியில் அவதரித்து அதன் நோக்கத்திற்காக செயல்படுகிறோம். இப்போ காலச்சக்கரத்துல முதல் லக்னம் மேஷம். அந்த மேஷ லக்னத்துல ஒருத்தர் தோன்றினால் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலத்தினுடைய சூழ்நிலைக்கு தகுந்தால தன்னை மாற்றக்கூடியவர்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? காலச்சக்கரம் அதாவது காலச்சக்கரத்தினுடைய லக்னத்திலேயே பிறந்தார். அது செவ்வாயுடைய வீடாக இருப்பதால் அவர்கள் கொஞ்சம் வேகம் உஷ்ணம் ஸ்பீடு போன்ற தன்மைகள் உடையவர்கள். அதே போல ரிஷப லக்னத்துல நாம ஜெனித்தா நாம என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து தனம் குடும்பம் வாக்கு பாவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம குடும்பத்திற்காக சம்பாத்தியம் பண்ணுவதற்காக நாம் பிறந்தவர்கள், நாம் இந்த குடும்பத்திற்காக வாழக்கூடியவர்கள், தன் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பூரா ரிஷப லக்னத்துல பிறந்தவர்கள். அவர்கள் தனம் பண்ணுவதில் குறியாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு வியாபார மேன்மைகள் நல்ல சிறப்பாக இருக்கும். அதே போல மிதுன லக்னத்துல பிறந்தவர்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 காலச்சக்கரத்திற்கு 3வது பாவத்துல பிறந்தவர் அவதரித்தவர்கள். அப்போ 3வது பாவம், அப்போ முதல்ல தைரியம் கொண்டவர்கள். எந்த ஒரு முயற்சியையும் செய்யணும்னு நினைச்சிட்டா அவங்க செஞ்சிருவாங்க. அவர்களுக்கு சகோதர பலம் கிடைக்கும். சகோதர பலம்னா, சகோதரன்னா நம்ம என்ன சொல்றோம், எல்லாரும் நம்ம கூட பிறந்தவங்களை மட்டும் சகோதரன் அல்ல, தனக்காக யாரெல்லாம் சக உதரம் கொட்டுவோனோ. இன்னைக்கு தேவராஜ் சார் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாநாட்டை கூட்டியிருக்காரு அப்படின்னா, எந்தெந்த இடத்துல இருந்து இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னா, நீங்க எல்லாம் எங்களுக்கு சகோதரன் போன்றவர்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இவ்வளவு பெரிய மாநாட்டை கூட்டக்கூடிய ஒரு தைரியம் அல்லது எதையோ ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற தைரியம், அது தோல்வி வெற்றி அப்படிங்கிறது 2வது விஷயம். ஆனா அதை செய்து காட்டக்கூடியவர்கள் மிதுன லக்கணக்காரர்கள். அடுத்த கடக லக்கணம் தன் சுகம். புரிஞ்சுக்கிட்டா? தனக்குன்னு ஒரு வீடு வேணும், தனக்குன்னு ஒரு கார் வேணும், தனக்குன்னு ஒரு பைக் வேணும், இப்படின்னு வாழக்கூடியவர்கள், தாயின் மேல் அன்பு கொண்டவர்கள், இப்படி சாதாரண விஷயங்கள். அடுத்தால பாத்தீங்கன்னா சிம்ம லக்னத்துக்காரர்கள், தெய்வம் அவர்களுக்கு தெய்வ பலம் உடையவர்களாக இருப்பார்கள், அல்லது அவர்கள் ஒரு தெய்வத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் அல்லது பூர்வீக உறவினர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். இது போன்ற பலன்கள். அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகளுக்காக வாழக்கூடியவர்கள். அதே மாதிரி கன்னியா லக்னம் 6வது லக்னத்தில் பிறந்தவர்கள், காலச்சக்கரத்திற்கு 6வது லக்னத்தில் பிறந்தவர்கள் எதற்காகவும் போராடும் சக்தி உடையவர்கள், போராடக்கூடிய சக்தி கொண்டவர்கள். நாம் ஒரு தொழில் செஞ்சா, இப்போ நம்ம ஒரு பெட்டிக்கடை போட்டோன்னா இத்தனை நம்மள மாதிரி ஒரு பெட்டிக்கடை போட்டிருப்பான். அவர்கிட்ட இருந்து போராடி அவரை விட வியாபார தந்திரங்கள் எல்லாம் உருவாக்கி
வெற்றி பெறக்கூடியவர். ஆனா போராட்டம் இல்ல, இந்த கடை வேண்டாம், வேற ஒரு இடத்துல போய் இன்னொரு கடை போட்டு அங்கேயும் ஒரு போட்டியாளர் வந்து உட்கார்ந்திருப்பார். பல போட்டிகளை சமாளிக்கக்கூடியவர் இந்த கல்யாண கடைக்காரர். இங்கே புதனுடைய வீடா இருக்கிறதுனால, இந்த இடம் வந்து புதன் உச்ச வீடா இருக்கிறதுனால கொஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அதிகமான அறிவு உடையவர் அடுத்த என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தம் முயலுக்கு மூணு கால்னு பேசக்கூடியவர்களும் இந்த கண்டியா லக்கணத்துக்காரர்கள். அதே மாதிரி துலா லக்கணக்காரர்கள், லக்கணத்துல ஏழாவது பாவத்தை மனைவிக்காக வாழக்கூடியவர்கள், நண்பர்களுக்காக வாழக்கூடியவர்கள். இங்க இந்த மாநாட்டுக்கு வரணும்னா கூட தாமட்டம் வர மாட்டாங்க, ஒரு ரெண்டு நண்பர்களையும் அழைத்து கொண்டு வருவார்கள். புரிஞ்சுக்கலாம். காலச்சக்கரத்துல ஏழாவது லக்கணமான, அதே மாதிரி துலா லக்கணம், இங்க சனி உச்சம் பெறக்கூடியவர்கள், ஒரு நேர்மையானவர்கள், நீதி திராசு போன்றவர்கள். அதே போல விருச்சிக லக்கணம் எட்டாவது பாவத்தை லக்கணமாக கொண்டவர்கள். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து ஆராய்ச்சி துறை பண்ணுவார்கள். சில ஆராய்ச்சி பண்ணும் போது சில நேரங்களில் நம் ஆராய்ச்சிக்கு அவமானம், சில கஷ்டங்கள் எல்லாம் வரும். அந்த கஷ்டங்களையும் மீறி இப்ப இன்னைக்கு ஜோதிடம் படிக்க போலாம், இன்னைக்கு சார ஜோதிடம் படிக்க போலாம், நம்ம சார ஜோதிட சங்கத்துல நம்ம இது பண்ணலாம்னா, அங்க ஒருத்தர் சொல்ல, ஏன்னா சார ஜோதிடம் படிக்க, நீ நாடி ஜோதிடம் படிடா, கைரேகம் படிடா அப்படின்னு ஒருத்தர் டிராக்கை மாத்தி விடுவாங்க. அந்த டிராக் எல்லாம் மீறி எனக்கு சாரம் தான், சாரம் இல்லாம பலம் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை, எதுல வந்து ஆழ்ந்த நம்பிக்கை வரணும். விருச்சிக லக்கணங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு, அதன் மூலம் அதை ஆராய்ச்சி பண்ணுவார்கள். இந்த துறை